மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பிரிவுகளுக்கு வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னென்னா, நீங்கள் இல்லைன்னா உங்களால் ஒரு சினிமாவை ஓட வைக்க முடியுங்கிறத நம்பிக்கை வந்து, நான் நிறைய இடங்களில் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், என்னுடைய கிடாயும் கரணி மூணு படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஒரு இயக்குநர்கிட்ட சொல்கிறேன், இந்த பாருங்க பத்திரிக்கை எப்படி பாராட்டியிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ இந்த படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அது எனக்கு அந்த இடத்துல கேட்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. பத்திரிக்கை பாராட்டிச்சா அப்போ படம் அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் ஒரு பத்திரிக்கை பாராட்டி பெரிய விளம்பரமே இல்லாமல் இன்னைக்கு மூணாவது வாரமாக கடந்துட்டுருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை. எனக்குள்ள ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல விதைக்கணும்னா அது சக்ஸஸ் ஆகும்போது விதைக்கணும். இன்னைக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்கு. மூணாவது வாரமாக அது பார்க்கும்போது விஜய சேதுபதிக்கு என்ன மகிழ்ச்சியோ, லலின் பாரதிக்கு என்ன மகிழ்ச்சியோ, அதை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தூக்கி கொண்டாடினீங்க, அதுக்காக உங்க அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமா ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு நன்றி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ரசீர் சார். ஏன்னா இந்த படம் எனக்கு வரும்போது ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு தான் வந்தது. நான் கதை கேட்டேன், அந்த படத்துடைய கோ டைரக்டர் அரசு வந்து எனக்கு கதை சொன்னார். கதை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஆனால் கன்ஃபியூஸ் நிறையா இருந்தது. எனக்கு இயக்குநர்கிட்டையும் அவர் மலையாளத்தில் பேசும்போது நான் கொஞ்சம் அரைக்குறையாக பேசுகிறேன், பேசுனாலும் எனக்கு அது ஒரு விஷயம் கொஞ்சம் டவுட் இருந்தது. நான் அரசுகிட்ட கேட்டேன், இது ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது, இது எப்படி எடுப்பார், என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அப்போம்போது தான் எனக்கு ராஜேஷ், ராகேஷ் கேமராமேன் அவர் வந்தார். அப்போ தான் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து வீரம் படம் போது கதை சொல்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ நான் கேமராமேனில் வச்சுட்டு ஒரு 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 சாங் ஒன்று பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் எடுத்திருக்காங்க அந்த சாங்கு. என்னென்னா வெறும் எத்தனையோ லட்சம் ஸ்டில்ஸை வச்சு ஒரு சாங்கு. அதை நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சிட்டேன். அப்போ ஒன்று இவர் தான் கேமரா, இவர் கேமரான்னா நம்ம பண்ணலாம் அப்படின்ன போது, அப்போ அரசு வந்து எனக்கு நிறைய இந்த படத்துடைய ஐடியாஸ் சொன்னார். இப்படி எடுக்க போகிறாங்க, அப்படி எடுக்க போகிறாங்க, இந்த படத்தில் நாலு கேமரா இருக்கும், என்ன நாலு கேமரா, இது இந்த கோப்ரா அந்த சின்ன கேமராலாம் வச்சு எடுக்க போகிறீங்களா அப்படின்னு. இல்லை இல்லை சார், நாலும் அலெக்ஸா கேமரா. ஓ, ஒரு அலெக்ஸா வைக்கிறதே பெருசு, அலெக்ஸான்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த கேமரா ரெட்டிப்பி கொண்டு வருவாங்க, அப்புறம் என்னென்னமோ கொண்டு வந்து வேலைக்கு. இல்லை, இது நாலு இருக்குது அப்படின்னு. எனக்கு படம் ஷூட் பண்ணும்போது ஆனால் தயாரிப்பாளர் வந்து, இல்லை நான் அப்படி பண்ணும் இப்படி பண்ணணும்னு நிறைய சொல்கிறாங்க. ஓகே, கதை நல்லா இருக்குது, ஒரு ஒரு நான் ஒரு அப்படியே ஒரு பேலன்ஸில் போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த படத்துக்கு உள்ளே வரத்துக்கு மெயின் காரணம், நான் அப்போதுலேருந்து இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த படத்துடைய கேமராமேன் இவர் இருக்காரு, இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சரின்னு போகலான்னு போனோம். ஆனால் இந்த படம் எடுக்க எடுக்க இல்லைங்க, அப்போ நான் ப்ரொடியூசர் கேட்குறேன் என்ன பட்ஜெட் அப்படின்னா, இல்லை சார் அது நம்ம வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எடுத்து நினைக்கிற படத்தை எடுக்கணும், அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு செலவுகள் செலவு பண்ணி நல்லா எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு பத்து நாள் இந்த படத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷனில் ஒரு சின்ன பிரச்சனை. அது எனக்கு வந்தபோது நான் அதை கூப்பிட்டு பேசுகிறேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. இல்லை அப்போ என்கிட்ட சில பேர் சொன்னாங்க, ஹீரோவாக இருக்குன்னா ஹீரோவாக இருந்தால் நடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. அதுக்காக சில தப்புகள் நடக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், அது தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு டைம் வார்னிங் கொடுத்தோம். அது சரி வரல, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் நான் தேலப்பன் சார்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன். அவர் அதை சால்வ் பண்ணார். இதுக்கு அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தேலப்பன் சார். இன்றைக்கி இந்த படம் முடிஞ்சிருக்குன்னா அது காரணம் தேலப்பன் சார் தான். அவர் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணார். இந்த படங்கள் போக போக வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. சரி, இந்த படம் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் ஃபுட்டேஜ் லென்த்தாக இருக்குது, ஏன்னா விஷுவல் இந்த படம் விஷுவலாக இருக்குது, இல்லை நிறைய விஷுவல் ஓரியண்டாக நிறைய எடுத்தாங்க, படம் ஒரு லென்த் இருக்குது. இது அப்போ அதை வந்து ட்ரிம் பண்ணுறாரு, எடிட்டர் உட்காந்து உட்காந்து அதை வேலை செஞ்சுட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் எனக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து சரவணன் வந்து சொல்லிட்டார் டக்குன்னு, ஊர் ஒரே ஊர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதெல்லாம் மாரி எனக்கு சரவணன் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னு எப்போ தெரியும்னா, எனக்கு ப்ரொடியூசர் ஒரு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் அதை அனுப்புகிறாரு, எஸ் ஃபோக்கஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, ஊர்க்காரருக்காக அவர் வாங்கலை, அண்ணங்கிறதுக்காக வாங்கலை, இல்லை நண்பர் ராஜா சொல்லிட்டாங்கிறதுக்காக வாங்கலை. படத்தை பார்த்தாங்க, படம் பிடிச்சிருந்தது, படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படத்துடைய டைரக்டரு தயாரிப்பாளர்லாம்
அதை கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு ஒரு எனக்கு பழக்கங்கிறதுனால இது நடக்கலை, இது போயிடக்கூடாதுன்னு நான் திருப்பி சொல்கிறேன். ரொம்ப நன்றி எஸ்போக்கு சரவணனுக்கு, ரொம்ப நன்றி. ஏன்னா அவன் படம் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து வசூல் ரீதியாக வியாபார ரீதியாக வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு படத்தை பேர் குப்பத்ராஜன், ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் ஆகிறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்க டயத்தில் இந்த படத்துக்கு பணத்தை போட்டு செலவு பண்ணுறதுக்கு உண்மையிலே சரவணன் ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னென்னா, இதே நேரத்தில் சொல்லணும், அவங்க பின்னாடி சொல்லுவாங்க, இருந்தாலும் ஒரு ஒரு முதல் நம்ம சொல்லிடலாம், சரவணன் சீக்கிரமாக ஹீரோவாக போகிறான், அதனால சீக்கிரம் நடக்கும்போது ராஜா தான் டைரக்ட் பண்ண போகிறான். அவனுக்கும் ரெண்டு பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக ஊருக்காரங்க ஒரு இடத்துல வரும்போது ஐ ஆம் வெரி ஹாப்பி. அப்புறம் இந்த படத்துடைய இயக்குனர், ஆக்சுவலி இந்த இயக்குனர் ரொம்ப கொஞ்சம் டெரர் தான், அவர் பேசுறது ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போயிட்டாரு. என்னன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே டவுசர் கலண்டரும், அவங்க எல்லாம் இவரெல்லாம் ஜான் விஜயன்லாம் வந்து எப்பா விடுங்கப்பா எப்பப்பா அப்படின்னு மயக்கம் போட்டுலாம் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா இந்த படம் ஒரு நான் பார்த்துருக்கேன், ஒரு சீனை வந்து ஃபுல்லாக போகிறதுலாம் ஓகே, இந்த இடத்துல எடுக்கிறோம் சீன் உள்ளே போதும் எடுத்துட்டு இருக்குன்னா, ஒரு கேரக்டர் வெளியில் இருக்குன்னா அந்த வெளியில் அது அங்கே வெளியில் அதுக்கு ஒரு சீன் இருக்கும், அது முடிச்சு தான் திருப்பி உள்ளே வரும். அவன் வெளியில் போகிற வரைக்கும் இவங்க ரியாக்ஷன் எடுத்துகிட்டே இருப்பார், அவன் 15 நிமிஷம் கழிச்சு வருவான், 15 நிமிஷம் என்னங்க பண்ணுறதுன்னு, அவங்க டைலாக் படிப்பாங்க, நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஃபுல் ஷார்ட்டாக. ஏன்னா ஒரு ஒரு சீன் போகணுன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சீனா ஒரு மணி நேரம் அது கேமரா ஓடும், ஒன்றுக்கு 4 கேமரா எங்கிட்டு ரிலாக்ஸ் கூட ஆக முடியாது. அவருக்கு தானே டைலாக் பேசுகிற, நம்ம ஈஸியாக இருக்க முடியாது, நம்மளோட ரியாக்ஷன் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் தேவைன்னா கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்பாங்க, க்ளோஸ் எடுத்துப்பாங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் திரையில் ரொம்ப காசு இருக்குன்னு செலவு பண்ணுறாங்களோலாம் எனக்கு சின்ன டவுட்லாம் வந்திருக்கு, ஆனால் அதை எடிட் பண்ணி அந்த நான் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்னைக்கு காற்றின் மொழி பார்த்தீங்கன்னா ஒரு 37 நாள் 36 நாள் அந்த படத்தை முடிச்சேன்னா, ராதாமோகன் சார் வந்து அவர்கிட்ட நான் சொல்கிறேன் கதை கேட்டால் ரொம்ப பிடிச்சது, ஆனால் அதை எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இதை நம்ம இதை இவ்வளோ பெரிய ரோலை நம்ம நம்பி கொடுக்குறாரு அது எப்படி அப்படின்னா, அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் நினச்சத நான் கொடுத்துட்றேன், ஐயோ என்னை திருப்திப்படுத்தணும்னா ஆச்சரியப்படுத்துங்க அப்படின்னாரு.